தமிழகத்தின் அனைத்து மாவட்ட எல்லைகளை மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்கலாம். நெப்போலியன், மாவட்ட எல்லைகள் மூடப்பட இருப்பதால் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதுவது குறித்து கூறுங்க. நிச்சயமாக கோபால், அதாவது நாளை மாலை மாவட்ட எல்லைகள் மூடப்படும். அதே போல 144 உத்தரவானது தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்படும் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பை அடுத்து மக்கள், வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய மக்கள், அதாவது திருச்சியை பொறுத்தவரை இது ஒரு மத்திய மாவட்டமாக இருக்கும் காரணத்தினால் பல்வேறு ஊர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு செல்வதற்கு ஒரு ஏதுவான பகுதியாகும். எனவே அருகில் இருக்கக்கூடிய நாகை, தஞ்சாவூர் போன்ற பகுதி, புதுக்கோட்டை போன்ற பகுதி மற்றும் வேளாங்கண்ணி, கும்பகோணம் போன்ற பல ஊர்களுக்கு மக்கள் தற்பொழுது இங்கே திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வருகின்ற 31ஆம் தேதி என்றால் ஏறக்குறைய 6-7 நாட்கள் இருக்கிறது. 7 நாட்கள் அவர்கள் தங்களுடைய வீடுகளில், உறவினர்கள் வீடுகளோ அல்லது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் அவர்கள் முடியாது. எனவே அவர்கள் தொடர்ந்து வந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பயணித்து வருகிறார்கள். குறிப்பாக திருச்சியை பொறுத்தவரை இது ஒரு மத்திய பேருந்து நிலையம் என்ற காரணத்தினால், மத்திய மாவட்டமாக இருக்கும் காரணத்தினால் பல்வேறு ஊர்களுக்கு அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கோபால்.